அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது அந்த பத்திர பர்சன்ட் இன்னைக்கு நீதிமன்றம் ரத்து பண்ணி இதற்கு யார் காரணம் மலையர் மீனவர் சமூக நீதியை எடப்பாடியும் இருக்கேன் கோழைகள் முதுகலும் பெற்றவர்கள் வன்னியருக்கு எதிரின்னு என்ன முத்திர குத்த பார்க்குறாங்க அந்த கோழைகளுக்கு சொல்லிக் கொள்வேன் பத்திரையில் எனக்கு என்னைக்கும் பிரச்சனை கிடையாது நூற்றுக்கு எண்பது மாதிரி இருபத்தஞ்சிக்கு எவ்வளவோ அந்த அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன பதிமூணுனா பத்திரங்கிறது எனக்கு நிதியை புளிது வண்டி பதிச்சுட்டாரு பன்னீர் சொல்வோம் அதை சைலண்டாக பண்ணி எடப்பாடி மூலமாக அதை பண்ணிட்டாருங்கிறதா பத்திர பர்சன்ட் வன்னியர்களுக்கு கொடுத்தது சரிதான்றீங்க நீங்கள் பத்திர பர்சன்ட் வன்னியர் கொடுத்தது சப்ஸ்டான்சியலி சரிதான் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் ஒருவர் தான் இந்த வழக்கை போட்டது மதுரை உயர்நீதிமன்ற கலை அப்படியே ஓபிஎஸ் செய்திருந்தாலும் என்னங்க தப்பு அரசாங்கம் அம்பாசங்கர் கமிஷன் எடுத்துட்டு போறாங்க அதை எம்ஜிஆர் ஏத்துக்கல எடப்பாடி ஏத்துக்கிட்டாரு எம்ஜிஆர் வேற எடப்பாடி வேற இதுல என்ன பிரச்சனை என்னன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து நியாயம் இல்லைங்கிற மாதிரி பொறுத்த உணர்வு பிரஜாதிகள் மத்தியில் உருவாயிட்டு அதிமுக அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க அந்த கட்சியோட தன்மை அப்படி சோ திமுக பொறுத்தவரை ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வன்னியர் வாக்குகள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு பிசி முஸ்லிம்கள் வந்து கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு நல்ல பயலன் அடைகிறாங்க ஆனா பிசி கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க வேண்டாம் சொல்லிட்டு போனதுல அவங்க கலைஞர் நல்லெண்ணத்தோட கொடுத்தத புரிஞ்சிக்காம அவங்க இப்ப பெரிய பின்னடைவை பிசி கிறிஸ்தவர்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கண்ட வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் இன்றைக்கு காலை சென்னை உயர்நீதிமன்ற கிளை அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கலையில வந்து வன்னியர் உள் இடஒதுக்கீடு அந்த பத்திர பர்சன்ட் கொடுத்ததை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க முறைப்படி நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தியிருக்கணும்ல எந்த அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஏழு கேள்விகளை எல்லாம் முன்வைத்து இதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இந்த பத்தரை பர்சன்ட் கொடுத்ததை நீங்கள் வந்து வரவேற்றலாம் கூட பேசியிருக்கீங்க எடப்பாடி ஆட்சியில் வந்து தேர்தல் அறிவிப்பு நாள் வருவதற்கு நாளில் வந்து நமக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அரசு இதை வந்து அரசாணை வெளியிட்டாங்க அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டி அதை கொடுத்ததில் உள்ள முறைகேடு அதைத்தான் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது நீதிமன்றம் இதை என்ன சொல்லுதுன்னா முதல்ல உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு திரும்ப உள்ஒதுக்கீடு இதெல்லாம் பாமக வன்னியர் சங்கம் பாமக இவங்க கேட்டுகிட்டு இருக்கும்போது அரசாங்கம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னு போடுறாங்க அப்போ ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்குப்பீடுன்னு சொல்லும்போது பப்ளிக் ஒப்பீனியன் ஒட்டுப்பந்த மக்களும் வந்து திருப்தி அடைஞ்சிடுறாங்க சரி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்டிஷார் இதில் இருக்கும்போது பதினேழு பர்சன்ட் வன்னியர் இருந்தாங்கன்னா அதுக்கு தக்கன அவங்க இருபதுக்குள்ளே வாங்கிட்டு போட்டு ஒன்றும் தப்புில்ல அதே மாதிரி அவங்க பதிமூணு அம்பாசங்கர் கமிஷன் படி இருந்தாங்கன்னா அதுக்கு தக்கன வாங்கிட்டு போட்டு இல்லை கலெக்டர் ரிப்போர்ட்ஸ் படி இருந்தாங்கன்னா அதுக்கு தக்கன வாங்கிட்டு போட்டுன்னு ஒட்டுமொத்த மக்கள் வந்து வன்னியர் மட்டும் இல்லை எல்லாருக்குமான ஒரு இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெளிப்படையாக இருக்கணுங்கிற ஒரு தன்மையில் வந்து யாருக்குமே அதில் மன வருத்தமோ சங்கடமோ மன கிளேசமோ இருக்காது இவங்க சூறையாடுறாங்க நம்ம இவ்வளோ இருக்கோம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அரசியல் அதிகாரம் உள்ள அவங்க சூறையாடுறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வராது ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை எல்லாருமே வரவேற்றாங்க அது வந்து அரசு கொள்கை முடிவாட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு போடுறாங்க அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு போட்ட அரசாங்கம் திடீர்னு வந்து பத்தரை சதவீதத்தை கொடுக்குறாங்க பத்தரை ஏழு ரெண்டரை எனக்கு பத்தரையில் பிரச்சனையே கிடையாது ஆனால் கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறேன் கோழைகள் முதுகளும் பெற்றவர்கள் வன்னியருக்கு எதிரின்னு என்ன முத்திர குத்த பார்க்குறாங்க அந்த கோழைகளுக்கு சொல்லிக்கொள்வேன் கொள்ளுவேன் எனக்கு என்னைக்கும் பிரச்சனை கிடையாது இருபத்தஞ்சு பர்சன்ட் எம்பிசி ஒதுக்கீடு வன்னியர் எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நூற்றுக்கு எண்பது மாதிரி இருபத்தஞ்சிக்கு எவ்வளவோ அந்த அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன பதிமூணுன்னா பத்திரங்கிறத கொடுக்கலாங்கிறதா என்னோட லாஜிக் தான் பத்திர கொடுக்கலான் இதை தான் சொல்ல இன்றைய தீர்ப்பு நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா சரியா தீர்ப்பு வந்து இதில் அரசியல் நோக்கம் உள்ள இருக்குன்னு எடப்பாடியோட அரசியல் நோக்கத்தை தீர்ப்பு அடிச்சிருக்கு

பெரிய அளவு அந்த வருவாங்கன்னு செக்மெண்ட் வருவாங்க பார்த்திபன் திமுக உதவி சூரியன் பாமக அவர் எடப்பாடியில் எடப்பாடிக்கு சொந்த தொகுதியில் தேனியில பன்னீர்செல்வம் பெரிய வெற்றியை பெறும்போது எடப்பாடியில் வந்து எட்டாயிரம் ஓட்டு டவுன் அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருன்னா கட்சிக்காரங்களையும் கன்வின்ஸ் பண்ணி சிபி சண்முகத்தை கன்வின்ஸ் பண்ணி கேபி பி முனுசாமியை கன்வின்ஸ் பண்ணி கே பி சிபி சண்முகம் கே பி முனுசாமி பவர்ஃபுல் வன்னியர் அரசியல் பண்றாங்க லோக்கல் பவர்ஃபுல் வன்னியர் லீடர் சந்தேகமே இல்லாமல் வன்னியர் வந்து பெரிய ஜாதி தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதுக்கு வந்து ஒன்றும் எந்த எந்த எவிடன்ஸ் எடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது திங்ஸ் இட் செல் ஸ்பீக்ஸ் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இது சிபி சண்முகத்தை கன்வின்ஸ் பண்ணாருன்றீங்களா பத்து பர்சன்ட் அவர் கொடுக்க வேணான்னு சொன்னார் சிபி சண்முகம் அதுக்கு ஃபைட் பண்றாரு கேபி பி முனுசாமி ஃபைட் பண்றாரு அவங்க ஃபார் இட் அவங்க எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணதுக்கு வராங்க எடப்பாடிக்கு எடப்பாடி லாபம் இருக்கு எட்டாயிரம் ஓட்டு செக்மெண்ட்ல கீழே போனவர் ஜெயிக்கணும்னா பத்தரை கொடுத்தா ஜெயித்திரலாம்னு கடைசி நாளில் பத்திரன்னு கொடுக்குறாங்க இந்த பத்தரை கொடுக்கறது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இதுல என்னன்னா ஏழு சதவீதம் ரெண்டா தான் எனக்கும் பன்னீர்செல்வம் அவர் அவரும் உள்ளுக்குள்ள ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருந்து ஒரு ஜாதி அரசியலை தான் பன்னீர் செல்வத்துக்கும் எனக்கும் உள்ள இந்த பிரச்சனை அவர் வந்து வண்ணார் வலையர் மீனவர் போன்ற சமூகங்களுக்கு சமூக குளிதண்டி பதிச்சுட்டாரு பண்ணி சொல்லுவோம் அதை சைலண்டா பண்ணி எடப்பாடி மூலமாக அதை பண்ணிட்டாங்கிறதான் என்னோட கருத்து ஸோ வண்ணார் வலையர் நாவிதர் இசைவேளாளர் இந்த மற்ற சமூகங்களை நான் சொல்கிறேன் இல்லையா குறிப்பாக வண்ணார் வலையர் மீனவர் இந்த சமூகங்களுக்கு வந்து இது மேலும் வந்து தொட்டிய நாயக்கரு இந்த சமூகங்களுக்கும் அதில் இருக்க வேட்டு கவுண்டர் இவங்களெலாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற என்னோட கருத்து வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அடிபட்டு போகுங்கிறனால இந்த இஷ்யூக்குள்ள நின்று தான் நான் அதை எதுக்குறேன் இதுதான் புரிஞ்சுக்கணும் என்ன நேரடியாக எதுக்க முடியாதவங்க வன்னியர் எதுக்குறங்கிற மாதிரி பொய்களையும் வதந்திகளையும் பண்ணுறாங்க கொலைத்தனமான

அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டுருக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள அதை முடிச்சுக்கிட்டு நல்ல விதமாக செய்திருக்கலாம் அப்போ நீங்க எடப்பாடியில ஓட்டு குறைஞ்சிட்டு எட்டாயிரம் ஓட்டு டவுன் ஆயிட்டு பாமக இருந்து எட்டாயிரம் ஓட்டு டவுன் அப்ப வன்னியருக்கு கொடுத்தா தான் நடக்கும்னு சிபி சண்முகமும் கே பி முனுசாமின்னு சொல்லும் போது அதை செய்றீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு மன வருத்தமும் வெளிப்படத்தன்மை இல்லைங்கிறது தானே வரும் இல்லை இதை அனௌன்ஸ் பண்ணது இபிஎஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஆகும்னு நினைச்சுதான் அவங்க பண்ணியிருப்பாங்க நிச்சயமா ஸ்டாலினுக்கு அடுத்த நிர்பந்தம் வருது பத்தரே ஸ்டாலின் கொடுக்கலன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க கிட்ட ஏற்கனவே ஸ்டாலினை வன்னியர் விரோதிகிற பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹெவியாக நடந்தது மீண்டும் என்ன சொல்லுவாங்க வன்னியர் விரோதி ஸ்டாலின் வன்னியர் விரோதி ஸ்டாலின் வன்னியர் விரோதி ஸ்டாலின் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு விரோதி ஸ்டாலின் விரபாடி ஆர்முத்தி விரோதி ஸ்டாலின் எவ்வளவுக்குள்ள ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ அவருக்கும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது அவரும் வந்து ஏற்கனவே அவரோட நேரடி எதிரியான அதிமுக அரசாங்கம் செய்தது அதிமுக அரசாங்கம் செய்ததை வந்து இவர் வந்து எதிர்த்தோ அதுக்கு முரணாட்டோ போனாங்கன்னா அந்த ஓட்டு வந்து அதிமுக ப்ளஸ் பாமகன்னு கன்சால்டேட் ஆகும் அப்போ அந்த இடத்துல அவர் அரசியல் இருக்கக்கூடியவர் வந்து ஏற்கனவே நமக்கு போட்டியாளரான அரசாங்கம் செய்தது அதை நம்ம என் பண்ணிட்டு போயிருவோம் நம்மளால தான் இது நடந்துங்கிற மாதிரி காட்டிட்டு போயிருவோம்னு அவர் அந்த அந்த இதை பண்றாரு இல்லை ரெண்டு பேருமே இப்போ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தானே ஒரு பார்வை வரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதாயத்துக்காக பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட திரு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து ஒரு நிர்பந்தத்தின் பேரில் பண்ணிட்டாருனா ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட மக்களின் கோபத்துக்கு ஆட்படுறாங்கல்ல எஸ் நான் இதை திரும்ப சொல்றேன் கே டி கோசல்ராம் வந்து காமராஜரை அக்யூஸ் பண்றாரு காமராஜ் நாடார் எந்த நாடாருக்கும் மந்திரி தரக்கூடாது நாடார பயன்படுத்தி தான் மட்டும் புகழ்பெறதுக்கு மட்டுமே அரசியல் பண்ணுறாரு தகுதி வாய்ந்த நாடார்களை புறக்கணிக்கிறாரு நேசமணியை புறக்கணிக்கிறாரு அப்படியே ஒரு ஒரு அக்யூசியேஷனை காமராஜ் மேலே வைக்கிறாரு காமராஜ் என்ன பண்ணுறாரு ஃபார்வேர்டு காஸ்ட்டில் இருந்த நாடார்களை பேக்வேர்டில் கொண்டு வச்சுருக்கிறார் இந்த அக்யூசியேஷனை அரசியல் ரீதியாக சரி பண்ணுறதுக்கு கிறிஸ்தவ நாடார்களை விட்டுட்டார் இந்த நாடார்களை பேக்வேர்டில் வச்சிருக்காரு சரி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து செல்வாக்குப்படுறாரு கருணாநிதி என்ன பண்ணுறாரு வெள்ளாவில் கொண்டு ஃபார்வேர்டில் இருந்தவங்களை பிசியில் கொண்டு வச்சுருறாரு திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு கிறிஸ்தவ நாடார்களை பிசியில் கொண்டு வச்சிடுறாரு அப்போ வந்து ராயப்பான்னு ஒரு கிறிஸ்தவ வண்ணியர் சொல்கிறார் இவர் அரசியலுக்காக திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் தோத்து போவங்கிறதுக்காக வைரவேல் திருட்டு பிரச்சனை சுப்பிரமணிய பிள்ளை அந்த நேர்மையான அதிகாரி அந்த கொலை கேசவாய்த்துற ஒரு ஒரு எம்எல்ஏட ஆட்களால் நேர்மையான அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளைன்ற ஒரு தெய்வபக்தியும் தேசபக்தியும் உள்ள ஒரு அதிகாரியோட கொ கொலைக்கு வந்து மக்கள் தண்டிச்சுருவாங்கக்காக கிறிஸ்தவர்களை வந்து பிசியில் சேர்த்து அதுவும் கிறிஸ்தவ நாடார்களை சேர்த்து இது பண்ணுறாருங்கிறத ராயப்பாங்கிற ஒரு வந்து ஒரு கிறிஸ்தவ வண்ணியர் அவர் அறிக்கை விட்டார் ஜெயலலிதா பழனியில் ஜெயிக்கிறக்காக கிறிஸ்தவியர்கள் எம்பி சி சேத்தாப்பில் கிறிஸ்தவ மரவர்கள் சேர்க்கல கிறிஸ்தவ கேக்கல் கல்லக்கல்ல கிறிஸ்தவ தொட்டிய நாயக்கர் சேக்கல்ல கிறிஸ்தவ வேட்டோ கொண்ட சேக்கல்ல ஆனால் கிறிஸ்தவ வண்டியாரம் மட்டும் சாத்தாப்பில் அப்போ இதில் எல்லாமே ஒரு அரசியல் இருக்குங்கிறத வந்து நீதிமன்றம் என்னைக்கு ஒரு நாள் கேட்க வேண்டியது தானே அப்போ இவங்க தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் தங்களோட வாக்கு வங்கிக்காக தேர்தல் வெற்றிக்காக எடப்பாடியில் வெற்றி பெறதுக்காக தான் செய்யும் போது அதில் வந்து நியாயம் நடக்கட்டு எல்லாருக்கும் தன்மையோட வரட்டுங்கிறத கேட்க தான் செய்வாங்க இல்லை ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது அரசாணை வெளியிட்டாரா இல்லை அவரும் வந்து ஒரு ஒரு ஓட்ட அரசியலுக்காக இப்போ ஊரக உள்ளாட்சி எல்லாம் வந்தது அதன் அடிப்படையில் நிச்சயமா அதை ரெண்டால்ஸ் பண்ணலைன்னா அது அண்ணா திமுகவுக்கு போகும் அண்ணா திமுக வன்னியர் தான் பதிமூணு பர்சண்ட்ங்க அம்பாசங்கர் கமிஷன் படி பிரமலை கலர் மறவர் வந்து ஆஹ் ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் தாங்க இருக்குறாங்க உண்மையிலே ரெண்டரை பர்சன்ட் தான் இருக்காங்க அம்பாசங்கர் கமிஷனே இப்போன்னைக்கு டிஸ்பியூட் ஆகுது நான் அம்பாசங்கர் கமிஷன் படி தான் பிரமலை கல்லரும் மறவரும் வந்து ரெண்டரை பர்சன்ட்னு சொல்றேனே தவிர ரெண்டரைக்கு கீழேன்னு சொல்றேனே தவிர அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தான் நாங்க ஜாஸ்தி இருப்போங்கிற கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க அது அவங்க அவங்க செடி நியாயம் நம்ம இன்றைக்கி அம்பாசங்கர் கமிஷன் வரும்போது அதை வந்து ஐயா குமரி ஆனந்தை அப்போஸ் பண்ணுறாரு இந்த நாடார் ஜான் வின்சென்ட் அப்போஸ் பண்ணார் கிறிஸ்தவ நாடார் சவுந்தர கைலாசு வெள்ளாள கொண்டு அப்போஸ் பண்ணாங்க ஆண்டித்தேவர் பிரமலைக்கல்லர்ன்னு நினைக்கிறேன் அவர் அப்போஸ் பண்ணாப்புல இப்படி அண்ணன் நெடுமாற அண்ணன் பாண்டிய வேளாளர் அவர் அப்பர் காஸ்ட் என்றாலும் அவர் வந்து அம்பாசங்கர் நியாயமாக நடக்கலன்னு நெடுமாறாண்ணனும் அப்போஸ் பண்ணாப்புல இப்படி அந்த அம்பாசங்கர் கமிஷனில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் வந்து அம்பாசங்கருக்கு எதிராக வந்து நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க உங்களோட இது சரியில்லைங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க ஸோ எதை ஃபாலோ நெடுமாறண்ணன் குமரியானு ஆண்டித்தேவர் சவுந்தர கைலாசம் இவங்கெல்லாம் அப்போஸ் பண்ண அம்பாசங்கர் கமிஷனோட புள்ளி ஓரத்தை வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம நான் வந்து இதுதான் போயிட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முறைப்படி கொடுத்துருக்கணும் குலசேகரம் கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கும் போதே இந்த பத்து பர்சன்ட் கொடுத்தது தப்புன்றீங்க இது எல்லாம் தானே வாதமாக வைக்கிறீங்க நீங்க நிச்சயமா இது வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் ஐயா மூப்பனார் போட்டார் அதையே அலோவ் பண்ணிட்டு தெரிஞ்சுதான் அன்னைக்கு யாருக்கும் மன வருத்தமோ மன க்ளோசமோ இருக்காது அது மாதிரி டாக்டர் ராமதாஸ் பல முறை திமுக கழக தலைவர் ஐயா கருணாகிட்ட எல்லா ஜாதி சங்க தலைவரும் கூட ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பன்னு சொன்னாங்க ஆனால் தங்களுக்கு ஒரு கெயின் வரும்னு சொல்லும் போது வந்து சில சில உதாரணங்களும் கேரளாவில் இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லி தங்களுக்குள்ள இதை பார்த்துட்டு போயிடுறாங்க ஒரு அரசியல் கட்சி வன்னியர் சமூகத்துக்கு வரும்போது அதை அவங்க ஃபைட் பண்ணுறாங்க இது நம்ம ஐயா வாங்கியிருக்கணும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட ராமதாஸ் ராமதாஸ்ன்னு இல்லை வன்னியர் சமூகத்துக்கு தான் கொடுக்குறாங்க நாம் தமிழர் சீமான் கூட அதை ஆதரிச்சாரு நான் கூட அதை ஆதரித்தேன் நான் அன்னைக்கே டாக்டர் ராமதாஸ் கிட்ட சொன்னனே திமுக தலைவர் டாக்டர் டாக்டர் கலைஞர் கருணாதே அவர்கள் வந்து சீர்மரபின் அவரோட பாப்புலேஷனை எண்பத்தொன்பதுல கொடுக்கும் போது என்ன பாப்புலேஷன் கொடுத்தாங்களோ அந்த பாப்புலேஷனுக்கு அவங்கள கொடுக்குறதெல்லாம் தப்பு இல்லங்கிற ஒரு கருத்தை சொன்னேன் அதை வந்து டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு நான் வந்து அது இந்த கருத்துக்களை வந்து துணித்தெட்டாம் ஆண்டு வாக்குலேயே சொன்னேன் எவ்வளவு வருஷங்கள் ஆகுது அவரை அதை முன்னெடுத்துட்டு போகலையே இன்னைக்கும் வந்து சீர்மரமிறவர்கள் தான் இதை வந்து கோர்ட்ல போட்டு மாயன் என்னோட ந நண்பர் தான் மாயன் வந்து திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அவர் பிரமலை கிள்ளருக்கு ஆதரவாளர் சீர்மரமிறருக்கு ஆதரவாளர் அதாவது ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் ஒருவர் தான் இந்த வழக்கை போட்டது மதுரை உயர்நீதிமன்ற கலை அப்படியே ஓபிஎஸ் செய்திருந்தாலும் என்னங்க தப்பு எங்க அவர் அரசியல் இருக்கிறாருங்க அடுத்தது யூபிஎஸ் இதை வந்து ரத்து செய்யணும்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் வச்சு ஓபிஎஸ் தான் எஸ் தான் வழக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஜனநாயக நான் கேக்குறேன் நாட்டுல மாயனுக்கு வழக்கு தொடுக்க எல்லா உரிமைய இருக்குங்க அவர் அவர் சார்ந்த பிறமலை கல்லர்களுக்காகவும் மறவர்களுக்காகவும் மற்ற சீர்மரமர்களுக்காகவும் அவர் நியாயம் கிடைக்கிறதுக்கு அவர் தரப்புல அவர் ஃபைட் பண்றாரு அப்படி இருக்கும்போது போது ஒரு வேளையில பன்னீர் சோழக்கு உதவி இருந்தா என்னங்க நஷ்டம் என்னங்க தப்பு செய்ய தானேங்க செய்வாங்க நீங்க பன்னீர் சோலம் தான் எம் பி சி வன்னியர் தனி ஒதுக்கீடுக்கு எதிரா இருக்காரு எடப்பாடி ஆதரவா இருக்காரெல்லாம் அவரை பற்றிய ட்விட்டர்கள் எல்லாம் போட்டு அவரை மிரட்டும் போது வந்து அவர் நான் அப்படி இல்லைன்னே பதில் சொல்லி இருந்தாரு இப்ப இந்த இதுல அவர் செய்திருந்தாலும் தப்பு இல்லை நான் சொல்ல வர்றேன் இந்த மாதிரி உள் இட ஒதுக்கீடெல்லாம் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க அருந்ததியர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ மட்டும் இது வந்து சரியில்லை அப்படின்ற வாதத்தை நீதிமன்றமே சொல்லியிருக்கறத எப்படி பாக்குறீங்க நிச்சயமா வந்து இதற்கெதிராக மேல்முறையீடு இருக்குது சட்டப்படி எல்லாமே போகலாம் முதல்ல எந்த தப்புமே இல்லை இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகி செய்யலான் கேரளாவில் நாடாருக்கு இட ஒதுக்கீட்டு இருந்து கோர்ட்டு அதை அடிச்சுது கேரளாவுக்கு நாடாருக்கு பினராய விஜயன் கொடுக்கும்போது கோர்ட்ட அதை காலி பண்ணிட்டு அதற்கு பிறகு தான் பிசியை முடிவு பண்ணக்கூடிய உரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் இல்லை இப்போ இப்படி எடப்பா எடப்பாடி வன்னியர் இட இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு போது ஓபிசிக்குள்ளே அதை எஸ்சிஎஸ்டி முடிவு பண்ணதுக்கு மத்திய அரசுக்கு எப்படி அதிகாரமோ அதே மாதிரி ஓபிசி முடிவு பண்ணதுக்கும் மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது மத்திய அரசுக்கு தான் உண்டுன்னு சட்டம் இருந்தது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அன்னைக்கு அதை கொண்டு வரும்போது வில்சனும் கனிமொழி மட்டும்தான் எதிர்த்தாங்க மக்களை உறுப்பினர் கனிமொழியும் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சனும் தான் எதிர்த்தாங்க மற்றவங்க சபைக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதை ரெஸ்டோர் பண்ணி மாநிலங்களுக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்க இந்த சட்டம் வரும்போது வைரஸ் மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லைங்கிற பயின்ற கூட அதில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேரளாவில் நாடார் ஒதுக்கீடு அப்படி தான் அடிபட்டுது இப்போ இது வந்து வன்னியர் ஒதுக்கீடு அடி அடிபட்டு இருக்குது நாடார் ஒதுக்கீடு விஜயன் கொடுக்கும்போது வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது வன்னியர் ஏழு பத்தரை ரெண்டரை கொடுக்கும்போது மாநில அரசுக்கு அதில் அதிகாரம் கிடையாது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஸோ இப்போ அதிகாரம் இருக்குது இனிமேல் வந்து கோர்ட் இதை ஃபுல்லாக வந்து அல்ட்ரா வைரஸ் ஒண்ணு இப்போவும் இந்த பத்திர பர்சன்ட் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தோடு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை வந்து இவங்க மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டு பண்ணாமல் இதை வந்து அவசர அவசரமாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த எடப்பாடி கொடுத்த காலகட்டத்தில் இப்போ விஜயன் நாடாறு கொடுத்த கட்ட காலகட்டத்தில் எடப்பாடி வன்னியர்களுக்கு கொடுத்த காலகட்டத்தில் மத்திய அரசு கிட்ட தான் அந்த ஓபிசியை பற்றி சொல்லக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அந்த அதிகாரம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ மாநில அரசு இப்ப மாநில அரசுக்கு மீண்டும் மத்திய அரசு அதை விட்டு கொடுத்துருக்குறாங்க இது கொடுத்த காலகட்டத்தில் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாமல் இல்லாத காலகட்டத்தில் கொடுத்தாங்க ஒரு பாயிண்ட் ரூபாய் கோர்ட் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அடுத்தபடியாக கோர்ட் ஒரு ஜாதிக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை எடுத்திருக்காங்க அப்போ நான் கூட ஒரு விவாதத்தில் சகோதரர் பாலு கலந்துக்கிட்டு ஒரு விவாதத்தில் ஒன் இயர் கவுண்டர் படையாச்சி பள்ளி நாயக்கர் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக சொல்லி ஒரு ஜாதி இல்லை பல காஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்கள் எடுக்கலாம்னு நான் இதை தான் புரிஞ்சுக்கணும் என்னை வந்து எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த கொலைத்தனமானவர்கள் இதைத்தான் புரிஞ்சுக்கணும் நானே அந்த விவாதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் பட் கோர்ட் வந்து அது ஒரு ஜாதினி கூட முடிவெடுத்து பண்ணியிருக்கலாம் அந்த இஷ்யூ வந்து முடிவு பண்ணுறதில் இந்த இடஒதுக்கீடு தொங்கல்லாம்க்கலாம் ஸோ ஒன் திங் ஷுவர் எடப்பாடி தன்னோட சுயலாபத்துக்கு தான் அரசியலை பயன்படுத்தினார் இதை எல்லா மற்ற முதல்வர்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஜெயலலிதா எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி தன்னோடய செயல் லாபத்துக்கு பச்சையாக எட்டாயிரம் ஓட்டு குறைஞ்ச இடத்துல தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டில் இன்றைக்கி ஜெயித்திருக்காருன்னா இந்த பத்தரை பர்சன்ட்டு தான் ராமதாசம் சேர்ந்து எட்டாயிரம் டவுன் ஆனால் வன்னியருக்கு பத்தரை கொடுத்து அவர் துணித்து இதனால தான் ராமதாஸையும் வன்னியரையும் நான் வேறுபடுத்தி பார்த்து நான் பேசுகிறேன் ஆனால் தெளிவாக தான் அதில் அந்த விஷயத்தில் இருக்கிறேன் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கிறார் இல்லை எல்லாரும் பார்க்க வேண்டியது வந்து வன்னியர்களுக்கான இந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு இன்னைக்கு ஒரு ஏமாற்றமும் அதே போல் இது பறி போயிருக்கு அப்படின்றது ரத்து செஞ்சுருக்காங்க இது வந்து நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அது வேற இருக்குது ஆனால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்க முடியுது ஏமாற்றியவர்கள் யார் இந்த வன்னியர்களை பொறுத்தவரை அது ஏமாற்றப்படுறதுக்காக சொன்னால் அதை ஏமாற்றக்கூடிய அந்த பொறுப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சாரம் இபிஎஸ் ஏமாற்றிட்டாரு பத்து பர்சன்ட் கொடுத்து அவர் வந்து தெளிவாக பண்ணியிருக்கலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி போடும்போதே இதுக்குள்ளே ப்ராசஸ்ஸை பண்ணியிருக்கலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி போட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் ப்ராசஸ் பண்ணும்போது கோர்ட்டின் பார்வையில் எட்டாயிரம் ஓட்டு நீங்கள் எடப்பாடியில் டவுனு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க உங்களை பொறுத்தவரை உங்கள் மனசளவில் வண்டியருக்கு விரோதியோ நம்மங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அந்த சமூகத்தை எப்படி விமர்சிப்பீங்கங்கிறது அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து உங்களை காணர் பண்ணுறாங்க அப்போ நம்ம அந்த சது சமுதாயத்துக்கு விரோதியில் நீ காட்டுறதுக்காகவே ஜெயலலிதா செய்திருக்க மாட்டாங்க நான் வந்து அதான் சொல்கிறேன் இது எடப்பாடி கட்சி அது வேற விஷயம் பிப்டி பர்சன்ட் எடப்பாடி கட்சி ஷுர் அதுல மாற்று கட்டல அப்போ ஜெயலலிதாவோட அணுகுமுறை வேற உங்க அணுகுமுறை உங்களுக்கு கம்பல்ஷன் பத்தொன்பது எம்எல்ஏ சீட் எடுத்த படையாச்சிய பெரிய அளவு குளோரிஃபை பண்ண வேண்டியது உங்களுக்கு உங்களுக்கு கம்பல்ஷன் விளாட கவுண்டர் பிளஸ் இயர் தான் உங்களுக்கு நிற்க முடியும் அதிமுக பிளஸ் பாமகவில் எட்டாயிரம் கோடி டவுன் ஆயிட்டீங்க சோ விளாட கவுண்டர் பிளஸ் இயருக்கு போனோம் ஸோ நீங்கள் வந்து பத்திரையை கொடுக்குறீங்க கோர்ட்டு இதை தான் பார்க்குறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் அரசியலுக்காக தான் கொடுத்தீங்கன்னு கோர்ட்டு அதை சொல்லுது இதை வந்து இப்போ தமிழக அரசு மேல்முறையீடு போகும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக தமிழக அரசு மேல்முறை முறையீடு போகும் பன்னியர் தான் பெரிய சக்தி பன்னியர் தான் பெரிய ஃபோல்ஸு அதில் எந்த மாற்றமும் இல்லை கல்லர் மறவர் வந்து அம்பாசங்கர் கமிஷன் படி குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க ரெண்டரை தான் இருக்கிறாங்க இவங்க பதிமூணு பர்சன்டில் இருக்கிறாங்க ஸோ இது வந்து இதில் பற்றிய உள்வோரம் வந்து காமராஜருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் வேறு ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணார் வன்னியருக்கு எதிராக ரெண்டு வன்னியருக்கு சீட்டு கொடுத்து முதலியார் டிஆர் நாயுடு பிள்ளை உடையார் பிளஸ் ஏசினு அவர் ஒரு பொலிட்டிக்ஸை பண்ணார் அவர் நாடாருக்கு எதிராக பொலிட்டிக்ஸை தான் பண்ணார் அந்த அரசியல் ரீதியாக ரெப்ரசன்டேஷனில் இப்போ ஸ்டாலினுக்கு வந்து வன்னியர்களுக்கு பலம் என்னென்னு தெரியும் ஸோ அவர் வந்து இதை வன்னியர் ஃபோல்ஸை வந்து இன்றைக்கி சாதாரணமாக எடுத்துக்கிட முடியாது வன்னியர்கள் இன்றைக்கி வெரி பவர்ஃபுல்லாக இருக்காங்க தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் கேபி முனுசாமி பெரிய அளவு பேசுகிறாரு சி வி சண்முகம் பெரிய அளவு பேசுகிறாரு வீரமணி பெரிய அளவுக்கு பேசுகிறாரு இந்த மணிக்கு இன்னொரு ஜாதிக்காரங்க வந்து எந்த கட்சிக்குள்ளேயும் நிமிந்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு இன்னொரு ஜாதிகாரங்க இல்லை ஏற்கனவே வண்டியர்கள் வீரபாண்டி அரும துறைமுருகம் செஞ்சி ராமச்சந்திரலாம் இருந்தாங்க நாடாரில் ஆசை தம்பி போன்றவங்கெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே வந்து பேசுவாங்க இன்னைக்கு வீரமணி சி வி சண்முகம் ஏபி முனுசாமி மாதிரி அளவுக்கு எண்ணிக்கை பலத்தில் தங்களோட அதிகார பலத்தில் வண்டியர்கள் பேசக்கூடிய அளவுக்கு எந்த கட்சியிலையும் இல்லை திமுகவுக்குள்ளேயும் வன்னியர்கள் இருக்கிறாங்க ஸ்டாலின் இந்த பெரிய தலைமையாக வளர்ந்ததுனால டைரக்டாக பேச மாட்டாங்க பட் ஸ்டாலின்ட்ட வந்து ஆர்குமெண்ட் சைஸ் உள்ள போய் நின்று சொல்லுங்க செய்யுங்கிறத கண்டிப்பாக வந்து வெளிப்படையாக அவங்களால முடியாது இந்த இந்த அதிமுக வண்ணியர்கள் மாதிரி வெளிப்படையாக பேச முடியாது திமுக வல்லியர்கள் வந்து ஸ்டாலினை வந்து தங்களோட எண்ணிக்கையை சொல்லி எங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுங்க நாம தான் எங் நாங்கள் தான் பெரிய ஜாதின்னு ஒரு கிளைமை வைப்பாங்க அது உண்மையும் கூட ஸோ ஸ்டாலின் வந்து வன்னியருங்கிற அந்த பெரிய ஜாதியோட நியாயமான ஒரு கோரிக்கையை வந்து புறந்தள்ளிட்டு போக முடியாது பட் மற்றவங்க மத்தியில் ஒரு நெருக்கடி இருக்கிறனால ஸ்டாலினுக்கு இது வந்து ஒரு டைட் ரோப் ஒரு விஷயமாட்டு இருக்குங்கிறது உண்டு மீண்டும் அந்த பத்து பர்சன்ட் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு போனால் நீதிமன்றம் வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு கொடுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நோக்கி தான் நம்ம போகும் நான் கருதுறேன் உண்மையை பொறுத்தவரை வன்னியர்களுக்கு நியாயம் நடக்கணுங்களே எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை கேரளா நாடாரர்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்களை மாறுபட்ட கருத்தே இல்லை பட் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போச்சுன்னா தான் மற்றவங்களுக்கு நாம ஏமாற்றப்படலை இப்ப மரவருக்கு என்ன என்ன தோணுதுன்னா நாம ரொம்ப எண்ணிக்கை இருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது அம்பாசங்கர் கமிஷன் புள்ளி வாரம் படி பாத்தீங்கன்னா மரபர் கழக குறைவான எடுத்தால் இந்த பத்து பர்சன்ட்டுக்கு மேல போகுமா இல்ல இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு ஜாதிவாரி கணக்கு எடுத்தா தான் தெரியும் மாதேஷ் நம்ம அதுக்குள்ள நம்ம போனா இது பல பல ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சரி நான் என் மனச்சாட்சி படி ஏற்கனவே இருபது பர்சன்ட் ஒட்டுமொத்தமா கொடுத்தது இப்போ வந்து பத்து பர்சன்ட் இவங்களுக்கு கொடுத்தாங்க இப்ப ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இதை விட கம்மியா போகுமா இதை விட அதிகமாகுமா அப்படின்றத உங்களால ஏதேனும் யூகிக்க முடியுதா அம்பாசங்கர் கமிஷன் மாதிரி பதிமூன்று பர்சன்ட் வன்னியர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்குல நீங்க உறுதியா இருக்கீங்களா நாம எப்படி உறுதியா இருக்க முடியும் நாம இப்போ அரசாங்கம் அம்பாசங்கர் கமிஷனும் எடுத்துட்டு போறாங்க அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கல எடப்பாடி ஏத்துக்கிட்டார் எம்ஜிஆர் வேற எடப்பாடி வேற அம்பாசங்கர் கமிஷன் எம்ஜிஆர் குப்பைகோடியில் தூக்கி போட்டுட்டார் தமிழ்நாட்டின் பல மக்கள் தொகையில் முப்பது கோடி ஆட்டை ஆக்கிட்டார் எம்ஜிஆருக்கு அது தேவையில்லை எம்ஜிஆர் வந்து காமராஜ் பாலிசி முதலியார் ரெட்டியார் உடையார் மார்வாடி பிள்ளை பிளஸ் ஷெடியூல் காஸ்ட் பாலிசி ஒன் இயரை பற்றி அவர் பெரிய அளவில் கவலைப்படலை இவர் எடப்பாடிக்கு வந்து ஒன் இயர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது பண்ண முடியும் பன்னியர மீறி எடப்பாடி அரசியல் பண்ணிட முடியாது ஸோ அந்த நிலம அப்படி அவரோட சூழல் அப்படி ஸோ எம்ஜிஆருக்கு அஇஅதிமுக வேறு ஜெயலலாவுக்கு அதிமுகவுக்கு வேற வேற எடப்பாடி அதிமுக வேற ஸோ எடப்பாடி அதிமுக பத்திரையை கொடுத்து தான் பண்ண முடியும் இப்போ அவங்க அரசாங்கத்தில் இல்லை எடப்பாடி பத்திரையை கொடுத்ததுனால ஸ்டாலினுக்கு என்னமோ அதை மறுக்கக்கூடிய சூழல் வராது ஸ்டாலின் அதை செய்தான் தீரணும் சட்ட போராட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துட்டா வன்னியருக்கு இதோட கூடுதலாக கூட கிடைச்சிடலாம் சரி மற்ற ஜாதிகளுக்கு மன வருத்தமோ ஒரு ஹார்ட் பேனோ இருக்காது இப்ப இமீடியட் ஆக்ஷனா இவங்களுக்கு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இத வந்து இமிடியேட் வந்து ஒரு புல்சா போச்சுட்டாங்க பத்து பர்சன்ட் இல்லைன்னு ரத்திய பண்ணிட்டாங்க வந்து எல்லா வகையிலுமே பழைய இருபதாங்கிறத நீதி அரசர்கள் வந்து ஓங்கி அடிச்சிட்டாங்க காரணம் எடப்பாடிக்கு ஜாதி அரசியலாக அவங்க பார்த்து புரிஞ்சிருக்காங்க நம் போன்றவர்கள் வந்து அதை பேசுறது கூட நீதியரசர்கள் வந்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது பட் அவங்க அந்த சட்டத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மாயன் பிரசென்ட் பண்ணுறதும் கவர்மெண்ட் பிரசென்ட் பண்ணுறதும் வச்சு தான் அவங்க தீர்ப்பை கொடுக்குறாங்க அவங்க முன்னாடி உள்ள ஆர்க்குமெண்ட்ஸ் வச்சு தான் கொடுப்பா கொடுக்குறாங்க என்றாலும் வெளி உலகத்தில் உள்ள விஷயங்களையும் நீதியரசர்கள் வந்து அதுவும் அவங்க அவங்க மனசில் நியாயமான முறையில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சி இதை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் அந்த பத்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்களுடைய மனநிலை வருத்தமாக இருக்குன்றது தான் திரு பால வழக்கறிஞர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவங்களுடைய அவருடைய மூ அடுத்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ராமதாஸ் இதில் வந்து ஃபைட் பண்ணுவார் வன்னியருக்கு ஒரு உறுதியானவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் என்ன பிரச்சனை என்னென்னா இந்த இடஒதுக்கீடு வந்து மற்ற பிற மத்தியில இது நியாயம் மாதிரிப்பட்ட உணர்வு பிரஜாதிகள் மத்தியில் உருவாயிட்டு காரணம் டிரான்ஸ்பரண்டாக இல்லை வெளிப்படையாக இல்லை அதுதான் பிரஜாதிகளுக்கு உள்ள வருத்தம் எல்லா ஜாதிகளும் நாங்கள் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்த மாதிரி ஆக்சுவல் பொசிஷனோட மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கதா நினைக்கிறாங்க எல்லா ஜாதிகளும் அப்போ அவங்களுக்கு வந்து நமக்கு தானான்னு வரும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் வரும்போது வந்து வன்னியர்கள் வந்து பாமகங்கிற அரசியல் கட்சியை வச்சு மிரட்டி வாங்கிட்டாங்க இது வந்து நம்மளுக்கு பெரிய அநீதி நமக்கு பெரிய பின்னடைவுன்னு எல்லா ஜாதிகளுமே நினைக்கிறாங்க அந்த நினைக்கிறது சரியா தப்பாங்கிறது வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்தா தான் தெரியும் அதைத்தான் நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாம இன்சீஸ் பண்ணோம் ராமதாஸ் இன்சீஸ் பண்ணாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி கொடுத்துட்டா யாருக்கும் மன வருத்தமோ சங்கடமோ கவலையோ இருக்கு சார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றது டாக்டர் ராமதாஸ் பல சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போவும் சொல்லிட்டு இருக்காரு சட்ட போராட்டத்தில் இப்போ இமீடியட் ஆக்ஷனாக ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லை வந்து இதற்கு வந்து எண்பத்தி போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த பத்து கொடுத்தாங்க அந்த போராட்டம் டாக்டர் ராமதாஸ் இன்னும் தீவிரமா இறங்க போறாரா இல்லை சட்ட போராட்டத்தையே நம்புவாரா அவர் வந்து இதை வந்து அரசியல் படுத்துவார் வன்னியர்களுக்கான இதுக்காக அவர் போராடுவார் பட் இதில் வந்து பல இடர்பாடுகள் அவருக்கு இருக்கத்தான் செய்யுது அண்ணா திமுக நம்ம இதை பற்றி மூச்சு விடாது அதிமுக அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அந்த கட்சியோட தன்மை அப்படி ஸோ திமுக பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால வன்னியர் வாக்குகள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று அதே டைமில் இந்த இடஒதுக்கீடுக்கு பிரஜாதிகள் மத்தியில் உள்ள எதிர்ப்பையும் வந்து திமுக கருத்தில் கொள்ளும் டிஎம்கேக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைட் வாக்கிங் தான் பல விஷயங்களையும் பண்ணி ஸ்டாலின் ஹாஸ் டு சர்க்கம் ஸ்பெக்ஸ்பெக்ட் மூவ் தன்னோட ஒவ்வொரு அடியும் வந்து இதில் யாரும் தன்னை எதிரின்னு சொல்லிடாத அளவுக்கு சாரி எந்த ஜாதிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை இன்னும் சொல்லக்கூட இந்த இதில் ஸ்டாலினுக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் பிசி முஸ்லீம்கள் வந்து ஐயா கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடால் நல்ல பயலம் அடைகிறாங்க ஆனால் பிசி கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனதில் அவங்க கலைஞர் நல்லெண்ணத்தோட கொடுத்ததை புரிஞ்சிக்காம அவங்க இப்போ பெரிய பின்னடைவை பிசி கிறிஸ்தவர்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க பிசி கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் அந்த பழைய மூன்றைய திருப்பி கொடுக்கறது சரியா இருக்குங்கிற ஒரு கோரிக்கையை சமூக நீதி பார்வையில் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சமூக நீதிங்கிற பார்வையில் நான் கரெக்டாக இருப்பேங்கிறதுக்காக என்ன இந்து முன்னணி இருந்து பொது வாழ்க்கைக்கு வந்தவொன்னாலும் கூட கிறிஸ்தவர்கள் பிசி கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப பின்னடைவில் இருக்காங்க போது அவங்களுக்கும் மூன்றை கொடுக்கணும் இஸ்லாமிய சோழர்கள் கொடுக்க கொடுத்த மாதிரி பிசி கிறிஸ்தவர்களுக்கும் மூன்றை கொடுக்கணுங்கிற கோரிக்கையும் திமுக தலைவர் தமிழக முதல்வரிட நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக வைக்க விரும்புகிறேன் இறுதி கேள்வி சார் ரொம்ப முக்கியமாக இந்த பத்திர பர்சன்ட்டை இன்றைக்கி நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க இதற்கு யார் காரணம் ரொம்ப வலுவாக இவங்க தான் காரணங்க இதை வந்து வன்னியர் சமூக மக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப வருத்தத்துக்கும் வேதனைக்கும் இருக்காங்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணம்னா யாரை சொல்லுவீங்க நிச்சயமாக எடப்பாடியின் அரசியலுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்புணி போடுறதுக்கு முன்னாடியே எடப்பாடி இதை செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்னை பொறுத்தவரை பன்னீர்செல்வம் மரட்டலுக்கு வண்ணார் வலையர் மீனவர் சமூக நீதியை எடப்பாடியும் பன்னீரும் காலி பண்ணிட்டாங்க அதைத்தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் தேர்தல் நெருக்கத்தில் இதனால தான் நான் முரண்பட்டு ஒரு அரசியல் முடிவை எடுத்தங்கிறது வந்து தமிழக மக்களுக்கும் சமூக நீதியில் நான் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவன் கொண்டவன் என்பதை நம்பக்கூடிய மக்களுக்கும் தெளிவாக தெரியும் ஆனால் டாக்டர் ராம்தாஸ் வந்து இங்கே சமூக நீதி காக்கப்பட்டிருக்குன்னு பத்தரை பர்சன்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னார் நிச்சயமா அவரு அவரை பொறுத்தவரை பத்து பத்து எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை காத்திருக்காரு அப்படின்னு தான் டாக்டர் ராமதாஸ் கிளைம் பண்றாரு அப்படிதான் சொல்ற வராரு நிச்சயமா ராமதாஸ் அதான் சொல்லுவாரு அதுதான் கேட்டாரு அவர் கேட்டது கிடைச்சது அலையன்ஸும் கிடைச்சிங்க போற அவர் அதான் சொல்லுவாரு நான் வந்து என் ஜாதிக்காக இல்லாம வன்னார் வலையர் மீனவர்களுக்காக நான் பேசிட்டு தான் இருப்பேன் குரல் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அதைத்தான் நான் என்னோட பார்வையா நான் சொல்றேன் எடப்பாடியோட மூவ் இதுல ஏதேனும் இனி ப்ராசஸ் ஏன்னா அவர்தான் தான் எடப்பாடி நம்ம பற்றி கொலப்பட மாட்டாரு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு டோன்ட் கேர் அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு அரசியல் இருக்கு சார் ஃபியூச்சர்ல அது இப்போ அது ஸ்டாலின் என்ன முடிவு எடுப்பாரோ அதுக்கு தக்கன அவர் ரியாக்ட் பண்ணுவார் பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் வணக்கம் நன்றியர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்